அல்டிமேட் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற தமிழ் திரைப்பட நடிகர் திரு அஜித் குமார் அவர்கள் வந்து இப்போ ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பேரை சிலர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும், அதனால் அவருடைய பொதுமக்களுக்கோ அல்லது மற்ற யாருக்காவது எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு சட்ட அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரு அஜித்குமாரோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா அப்படிங்கிறவர் மட்டும்தான் தன்னுடைய நிர்வாகம் எல்லாத்தையும் கவனிச்சிக்கக்கூடிய, யாருமே அவருடைய பிரதிநிதின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து தவறான செயல்களில் ஈடுபடுறதாகவும், அதுக்காக இந்த அறிக்கை விடுறதாகவும் குறிப்பிட்டிருக்கார். யாரும் பாதிக்கப்படக்கூடாது தன்னுடைய பெயரை சொல்லி, யாரும் பாதிக்கப்பட்டிருக்கூடாது, யாரும் சிலரை ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர் என்ன பண்ணியிருக்காரு, இது மாதிரி ஒரு சட்ட அறிக்கையை வந்து விட்டிருக்காரு. திரைப்படத்துறையிலே இன்னைக்கு தேதியில் தான் உண்டு, தன்னுடைய தொழில் உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரே நபர், முக்கியமான நபர் திரு அஜித்குமார் அவர்கள். தனக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்தாலும், ரசிகர்கள் கூட்டம் இருந்தாலும், அதையெல்லாம் தவறான வழியில் பயன்படுத்தாம அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நினைச்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய ரசிகர்கள் மன்றத்தையே 2011 கலைச்சிட்டார். ஏன்னா ரசிகர்கள் அப்படிங்கிற பேரில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தேவையில்லாத வேலைகளில் ஈடுபடுறாங்க, இதனால் வந்து அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தன்னுடைய ரசிகர் மன்றத்தையே கலைச்சிட்டார். இப்படிப்பட்ட ஒரு நடிகனை எங்கேயுமே பார்க்க முடியாது யாருமே. ரெண்டு படம் நடித்தாலே என்ன பண்ணுறாங்க, இப்போலாம் உடனே ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி ஊடகங்களை பேட்டி கொடுக்கறது, ரெண்டு படம் நடித்தாலே உடனே பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கிற மாதிரி பேட்டி கொடுக்குற இந்த காலத்தில், இந்த நேரத்தில், 25 வருஷங்களுக்கு மேலே சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாப் மோஸ்ட் நடிகர் திரு அஜித் வந்து இந்த மாதிரி தன்னுடைய ரசிகர்கள் மன்றத்தையே கலைச்சிட்டார். இதெல்லாம் வந்து மற்ற முன்னணி நடிகர்கள் அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, தனக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறதாகவும், உடனே அந்த ரசிகர்களையும் சினிமா துறையில் பேரை கிடைச்ச பேரையும் வச்சுக்கிட்டு உடனே பெரிய அரசியல் வசனங்கள், தன்னுடைய திரைப்படங்களில் அரசியல் பொறி பறக்கிற மாதிரி அரசியல் வசனங்கள்லாம் வச்சு ரசிகர்களை தூண்டிவிட்டு, மக்களை தூண்டிவிட்டு உடனே வந்து முதலமைச்சர் கனவு காண ஆரம்பிச்சிடறாங்க. இப்போலாம் சில முன்னணி நடிகர்கள்லாம் இருக்காங்க, இப்போ அவங்களாம் அவங்களுடைய பேர்லாம் சொல்ல விரும்பல, அந்த மாதிரி நடிகர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு நல்ல நடிகர், தன்னுடைய தொழில் மட்டுமே தனக்கு முக்கியம், வேறு இதுலேயும் தனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது தேவையில்லை
அப்படின்னு ஒதுங்கி போகக்கூடிய ஒரு நல்ல நடிகர் திரு அஜித்குமார் அவர்கள். கடந்த சில வருடங்களுக்கு முன்னால், அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில் ஏதோ திரைப்பட விழா, முதலமைச்சருக்கு திரைப்படத்துறையினர்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு விழா எடுத்திருக்காங்க அவருக்கு, அவரை பாராட்டுறதுக்காக. அந்த நேரத்தில் திரு அஜித்குமாரையும் இந்த கட்சிக்காரங்கள்லாம் வந்து, திமுகவை சேர்ந்த கட்சிக்காரங்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மிரட்டி அவரையும் வர வச்சுருக்காங்க. அந்த ஒரு நிகழ்வை வந்து மேடையிலேயே, கருணாநிதி இருக்கக்கூடிய மேடையிலேயே அப்பட்டமாக அப்படியே போட்டு உடைத்த துணிச்சல்கார நடிகர். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுடைய எங்களை வேலை செய்ய விடுங்க, எங்களுடைய எங்களை எங்களுடைய தொழிலை செய்ய விடுங்க, கட்சிக்காரங்க தேவையில்லாமல் எங்களை சீன்றாங்க, எங்களை மிரட்டி இந்த மாதிரி விழாக்களுக்கு, இந்த மாதிரி விழாக்களில் வந்து கலந்துக்கிறதுக்கு எங்களை மிரட்டுறாங்க, அதெல்லாம் கண்டித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி மேடையிலேயே முழங்கினவர் திரு அஜித்குமார். அவருக்கு சிஎம் கனவுலாம் இல்லை, தான் உண்டு, தன்னுடைய தொழில் சினிமா தொழில் உண்டு. சினிமா ஷூட்டிங் இல்லாத நேரங்களில் தனிப்பட்ட அவருடைய விருப்பங்கள், கார் ரேஸு, பைக் ரேஸ், அப்புறம் இந்த ட்ரோன் இது கேமரா அந்த மாதிரி தயாரிப்பு, அந்த இன்ட்ரெஸ்டில் அவர் தன்னுடைய கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு நல்ல நடிகனை இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகர், அவர் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள், நன்றி.